ஔவையார். தமிழறிந்தவர்கள் அனைவரும் ஔவையாரை பற்றி அறிந்திருப்பார்கள். பெண்பார் புலவர்களின் முதன்மையானவர் ஔவையார். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், படிக்காத குழந்தைகளும் உண்டோ? ஔவையார் ஒருவரல்ல, பலர் என்றும் கூறப்படுகின்றனர். மூன்று ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள் என பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்டனர். இரண்டு சொற்களால் ஒரு நீதியை கூறும் சிறப்பு ஔவையாருக்கு மட்டுமே உண்டு. குழந்தைகளுக்கு கூறுவதை இரண்டே சொற்களால் இளமையுக்கள் ஓதுவது ஒழியே என இதைவிட சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இளமை பருவம் கற்பதற்கு உரியது, கற்பதை கைவிடாது என்பதை அழகுற கூறுகின்றார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என முதலில் வீட்டில் இருக்கும் தெய்வத்தை வணங்க வேண்டும். வீடே கோயில், தாயே கண் கண்ட தெய்வம் என குறிப்பிடுகின்றார். அடுத்தது ஆலயம் தொழுவது சாபமும் நன்று என இறை வழிபாட்டின் சிறப்பையும் கூறுகின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு என்பதை வான்குருவியின் கூடு, வல்லரக்கு, தொல் கரையான், தேன், சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எது எனும் பாடலில் குறிப்பிடுவார். உலகில் இனியது எது என்பதை கூறும் ஔவைப்பாட்டி, தனிமையில் இருப்பது நல்லது, அதைவிட இனியது இறைவனை வணங்குவதால், அதைவிட இனியது அறிவுள்ளவரை சேர்ந்து, அதைவிட இனியது அறிஞரை கனவிலும் நனவிலும் காண்பதாகும் என குறிப்பிடுகிறது. இவ்வுலகில் மனிதராய் பிறப்பது அரிது. அதிலும் கோணல், குருட்டுத்தன்மை, செவிடு ஆகியவை இல்லாமல் பிறப்பது அரியதான். அப்படி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் விரும்புதல் அரியதாகும். இரண்டையும் விரும்பிய போதும் மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் இயல்பு உடையவராக இருக்க வேண்டும் என அரிதிலும் அரிது என கூறுகின்றார். மனிதன் பாடுபட்டு பணத்தை தேடுகின்றான். அதை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுத்து உதவாமல் பதுக்கி வைத்து யாருக்கும் பயன்படாமல் செய்கின்றான். இப்படி முடக்கி வைத்து பாவிகளாகின்றார்களே என்பதை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயினது யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் என பாடுகிறார். பணமில்லாதவர்களின் வாழ்க்கை அறிவில்லாதவனின் வியாபாரம், நல்ல நாடு இல்லாதவனின் நீதியாட்சி, குரு இல்லாமல் கற்கும் கல்வி, பயிற்சி, நற்குணம் இல்லாத மனைவி, விருந்தில்லாதவன் வீடு, இவைகளால் எந்த பயனும் இல்லை என கூறுகின்றார். இனிமையாக பேசு, மற்றவர் மனம் துன்பப்படும் வகையில் பேசாதே என்பதை நயம்பட உரை என எளிமையாக குறிப்பிட்டுள்ளார். மனிதன் இன்று இயற்கைக்கு மாறாக செயல்படுவதால் எத்தனை துன்பத்திற்கு ஆளாக நேரிடுகிறது. இதை இயல்பலாதன செயல் என இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், நல்லொழுக்கத்துக்கு பொருந்திய செயலை செய் என கூறுகிறார். குளத்தில் நீர் இருக்கும் பொழுது பறவைகள் வரும், நீர் இல்லை என்றால் பறவைகள் வராது. அதுபோல வறுமை வந்த காலத்தில் நீங்கிச் செல்பவர்கள் உறவினர் ஆக மாட்டார்கள். நீர் வற்றிய போதும் ஆம்பல், நெய்தல் என்பவை அக்குளத்திலேயே இருக்கும். வறுமை வந்த போதும் உடனிருக்கும் உறவினர்களே உண்மையான உறவினராவார் என்பதை உண்மையான உறவினர்கள் யார் என்பதை குறிப்பிடுகிறார். இவ்வாறு வாழ்க்கை வாழ்வதற்கான எளிய அறக்கருத்துக்களை நீதிநூல்களின் வாயிலாக கூறினார் பாட்டி. பாட்டி சொல்லை கேட்டு அதன்படி வாழ்வோம்.